வணக்கம். முக்கிய செய்திகள். மாநில மக்களின் முழு ஒத்துழைப்பால் கொரோனா வைரஸ் தொற்றை வென்றுள்ளோம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புகழாரம். பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் ஊரடங்கு உத்தரவு தளர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வேண்டுகோள். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றே புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை இயக்க வேண்டும். காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா அறிவுறுத்தல். இந்தியன் மெடிக்கல் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அருண். வைரஸ் தொற்று நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக புதுவையை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் அனைத்து துறையினரின் முழு ஒத்துழைப்பும் சமுதாய இடைவெளியுமே காரணம் என்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புகழாரம் சூட்டியுள்ளார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி விடுத்துள்ள செய்திக் குறிப்பில், உலகையே அச்சுறுத்திய கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவ துவங்கிய நிலையில் புதுச்சேரி அரசு விடுத்த அனைத்து வேண்டுகோள்களையும் ஏற்று பொதுமக்கள் சுய கட்டுப்பாட்டுடனும் சமூக இடைவெளியுடனும் நடந்து கொண்டதால் இன்று புதுச்சேரி மாநிலத்தை கொரோனா வைரஸிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் 24 மணி நேரமும் தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொண்ட காவல்துறையினருக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் NCC, NSS போன்ற மாணவர் அமைப்புகளுக்கும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என புகழாரம் சூட்டியுள்ளார். We've gone through a very difficult time in the recent past. The last one month has been very difficult. I want to thank you for all the cooperation you extended to the Puducherry administration. Succeed to an extent, to a large extent compared to many other places in India and the world. We've been able to keep Puducherry safe. And therefore you cooperated, and by which the infection of COVID-19 or coronavirus has been completely contained in Puducherry. We will be able to pass the test if you maintain discipline, you maintain social distancing, that you maintain proper sanitation, that you listen to the police rules and regulations, and that you abide by, and you don't want loiter around. And you wear a mask. You must wear a mask. Must not go into the market without a mask. Must not go out of the home without a mask. Please be careful, because it is this which will save us, nothing else. We also want to thank all the emergency services which helped us. Most of all, our doctors, our health workers, all those staff which have been in medical services. The police, which has involved itself 24/7, all the private security guards, the NCC, all the volunteers, the municipal staff, the Swachhta workers, all of them, my friends, they've all of them have worked for us, delivered for us. We want to thank them. It is they, your cooperation and their tireless work, which has kept Puducherry safe. Till now, Puducherry is on the safer list. If you want this to be completely on the safer list, then please cooperate and abide by the messages which are given to you from time to time. பொதுமக்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதால் ஊரடங்கு உத்தரவு தளர்வை மறுபரிசீலனை செய்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக ஊரடங்கு உத்தரவுக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததால் புதியதாக ஒருவருக்கு கூட நோய் தொற்று ஏற்படவில்லை என்றும்,
ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களில் தற்போது 3 பேருக்கு மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தற்போது தெலங்கானா மற்றும் டெல்லி மாநில அரசு கட்டுப்பாடுகளை கடுமைப்படுத்தி உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் பாதுகாப்பாக உள்ளது என்று சொன்னாலும் நமது மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய அவர் ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதால் மீண்டும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எனவே இன்றைய நிலையை பார்த்த பிறகு முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்துள்ள தளர்வு முடிவை கைவிட்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை வைத்துள்ளார். தற்போது வரும் நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள் என்றும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்தார். இதே மாதிரி இது நியூ நாட் ஒன் கேஸ் கூட பாசிட்டிவ் கேஸ் வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தேச்சுன்னா இது ரொம்ப ட்ரபுள் இருக்க மாதிரி தெரியுது. நான் சீஃப் மினிஸ்டர் நைட்டு பேசிட்டேன், இப்போ மார்னிங் கூட பேசிட்டேன், கலெக்டர்த்தோடு கூட பேசிட்டேன். இன்னைக்கு பார்த்துட்டு எங்களோட டெசிஷன் கொஞ்சம் மக்களுக்காக இது தேவைக்குதுன்னா ஒரு டெசிஷன் கூட சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னு சொல்லி நான் எங்கள் மூலியமா சிஎம்னு எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்றேன். அவரை தொடர்ந்து பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை வீடுகளுக்கு சென்று 976,000 பேரை நேரில் சந்தித்து ஆய்வு செய்துள்ளதாகவும் சந்தேகத்திற்கு இடமாக சளி இருமல் உள்ள அறிகுறிகள் இருந்தால் அவர்களுக்கு பரிசோதனை செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறிய அவர் அமைச்சரின் உத்தரவுப்படி 10,000 ரேபிட் கிட் வாங்க ஆர்டர் கொடுத்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் தெரிவித்துள்ளார். இதை தினமும் வந்து நாங்க கண்காணிக்க போறோம், எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லிட்டு. இப்ப இனியில இருந்து வந்து நாங்க அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நாங்க தொடங்க போறோம். அமைச்சர் அவர்கள் கூறியது போல 70 டெஸ்ட் வந்து டபுள் ஆக்கி 150 டெஸ்ட் அங்கில இருந்து நாங்க செய்ய போறோம். அதனால வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஏதாவது பாசிட்டிவ் வந்து ஏதாவது கண்டுக்கப்படாத கேஸ்கள் இல்ல சிம்டம் இல்லாத கேஸ்கள் எங்களால கண்டுபிடிக்க முடியும் நாங்க நம்புறோம். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை இயக்க வேண்டும் என காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ட்ரோன்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று இயக்க வேண்டும் என்றும் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் தொழிற்சாலை சார்பில் தொழிலாளர்களை அழைத்து வர பேருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மேலும் பேருந்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க 30% இருக்கைகளில் தொழிலாளர்களை அமர வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் தொழிற்சாலை முழுவதுமாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து பணியாற்றுவதை தொழிற்சாலைகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் எக்காரணம் கொண்டும் எச்சில் துப்புவதும் புகையிலை குட்கா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரித்தார். ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சமூக இடைவெளியின்றி பொதுமக்கள் அதிக அளவில் நடமாடியது மீண்டும் வைரஸ் தொற்றை அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. சீனாவில் உருவான வைரஸானது உலகம் முழுவதும் 200 மேற்பட்ட நாடுகளில் பரவி 100,000+ அதிகமானோர் பலியாகி உள்ளனர். மேலும் இதன் தாக்கம் இந்தியாவிலும் காணப்பட்டதால் மத்திய அரசானது தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியது. இதனால் பெரிய தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், சினிமா திரையரங்குகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உட்பட பலவும் மூடப்பட்டன. இதனால் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வறுமையில் வாழும் சூழல் ஏற்பட்டது. எனினும் வைரஸ் தொற்று இந்தியாவில் கட்டுப்படுத்தப்பட்டது எனலாம். இந்நிலையில் April 20 பிறகு ஊரடங்கு உத்தரவு ஓரளவு ஒரு சில கட்டுப்பாடுகளுடன் தளர்த்தப்படலாம் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ஒரு சில சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் திறக்கப்பட்டன. எனினும் இந்த ஊரடங்கு உத்தரவு தடையை பயன்படுத்தி தேவையற்ற முறையில் பலரும் வாகனங்களில் நகரின் அனைத்து பகுதிகளிலும் சுற்றித் திரிந்தனர். இதனால் நகரின் முக்கிய வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. தொழில் வளர்ச்சிக்காகவும் தினக்கூலி ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும் தளர்த்தப்பட்ட இந்த விதிமுறையை பொதுமக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது வைரஸ் தொற்றை மேலும் அதிகரிக்கும் என மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த விவகாரத்தில் அரசானது முனைப்புடன் செயல்பட்டு
தகுந்த கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்படும் தொழிற்சாலைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் மேலும் ஒருவர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் 3 பேர் மட்டுமே தற்போது இந்திராகாந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தொற்று குறைந்து வருவது தெரிகிறது என கூறிய முதலமைச்சர் நாராயணசாமி, கொரோனா தடுப்பு சிகிச்சைக்கு அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களை மாநில அரசுகள் நேரடியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், கொரோனா தொற்றை கண்டறியவும் சிகிச்சை அளிக்கும் உபகரணங்கள் வாங்கும்போது மத்திய அரசு விதிக்கும் GST வரியை உடனடியாக ரத்து செய்து மாநிலங்கள் அந்த உபகரணங்களை வாங்க ஏதுவாக உதவ வேண்டும் எனவும் முதல்வர் நாராயணசாமி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை ஆரம்பிக்கலாம். குறிப்பாக பயிர் செய்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. அவளுக்கு தேவையான விதைகள் உரங்கள் எடுத்துச் செல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இந்த உரைக்கடையிலும் விதைக்கடைகளும் திறந்திருக்கும். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை மார்க்கெட்டில் கொண்டு வருவதற்கு வாகனங்களுக்கு எந்தவித அனுமதியும் தேவையில்லை. அதேபோல அவர்கள் தங்களுடைய விளைபொருளை மண்டிக்கு கொண்டு வருவதற்கு தடையில்லை. மண்டிகள் திறந்திருக்கும். விவசாயிகள் வழக்கம்போல் தங்களுடைய விவசாய பணியை செய்யலாம். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாய வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டுதான் விவசாயத்திற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கட்டுமான பணிகளுக்கும் சாலைகள், நெடுஞ்சாலைகள், பாலங்கள், கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் கட்டிடங்களை கட்டலாம். நகரப்பகுதிகளில் பாதியில் விடப்பட்டிருக்கின்ற கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மின்சார சாதனங்களை பழுது பார்க்கிறவர்கள், தச்சர்கள், கொல்லர்கள், மற்றவர்களெல்லாம், அதேபோல பிளம்பர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் தொழில் செய்யலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல கொல்லர்கள் குறிப்பாக நம்முடைய கொளுத்து வேலை செய்கிறவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இதற்கு அனுமதி வழங்கினாலும் கூட அதற்கு தேவையான உபகரணங்கள், குறிப்பாக தேவையான மின்சார சாதனங்கள், சிமெண்ட்டு, கம்பிகள், இரும்பு ஜாமான்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் என்னை வந்து நேரடியாக சந்தித்து அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும், அந்த கடைகளை திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு மத்திய அரசுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். மீன்பிடி தொழிலுக்கு நம்முடைய மாநிலத்தில் தடை காலம் இருந்தாலும் கூட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். IT தொழிற்சாலைகள் குறைந்த ஆட்களை வைத்து அவர்கள் அவருடைய தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற டெலிகாம் கம்பெனிகள் வேலை செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சலுகைகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். மேலும் பல துறைகளுக்கு மத்திய அரசு விதிவிலக்கு அறிவித்துள்ளதாகவும், விவசாயம், உரக்கடைகள், விதைக்கடைகள் திறந்து வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், விளைபொருட்களை ஏற்றி செல்ல தடையில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கட்டுமான பணிகள், சாலை அமைப்புகளுக்கு அனுமதி உண்டு என்றும், மின்சாதனம் பழுதுபார்ப்போர், கொல்லர்கள் வேலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், மீன்பிடி தொழிலுக்கு தடைக்காலம் இருந்தாலும் மத்திய அரசு அனுமதி அளித்து சலுகை அளித்துள்ளது. ஆனால் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் வருபவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும், விதிமுறைகளை பின்பற்றாத தொழிற்சாலைகளின் அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 33% அரசு ஊழியர்கள் பணிக்கு வர உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், அவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டார்.
விசிசி கோச்சிங் சென்டரில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அருகில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு மூன்றாவது வாரமாக அவர்களுக்கான பொருட்களை விசிசி நாகராஜன் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ளது விவேகானந்தா கோச்சிங் சென்டர் தற்போது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் இதன் உரிமையாளர் விசிசி நாகராஜன் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள், சோப்பு, கிருமி நாசினி போன்றவை வாரந்தோறும் வழங்கி வருகின்றார். மேலும் இல்லத்தரசிகளுக்கு தேவையான குப்பை கூடை, முரம், துடப்பம் போன்ற பொருட்களை இலவசமாக வழங்கி வருகின்றார். தனது பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் இதனைத் தொடர்ந்து மூன்று வாரமாக வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் சங்கம் மற்றும் குளங்கள் காப்போம் இயக்கத்தினர் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றனர். மேலும் சாலையோரங்களில் உள்ள விலங்குகளுக்கு சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி தலைமையில் குழுவினர் உணவு வழங்கி வருகின்றனர். இதில் குளங்கள் காப்போம் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகள் சூர்யா, ஹேமச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் பயன்பெறும் வகையில் பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் சார்பில் வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகளிடம் அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றோர் நாள்தோறும் பசி பட்டினியால் வாடி வருகின்றனர். இவர்களின் இந்த நிலையை போக்க மத்திய அரசின் தேசிய விருது பெற்ற சமூக சேவகர் ஆதவன் முயற்சியினாலும் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வாழ் புதுச்சேரி தமிழர் துளசி சுப்பிரமணியன் உழைப்பினாலும் ஆதரவற்றவர்கள் பயன்பெறும் வகையில் உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி முதலியார்பேட்டையில் உள்ள வள்ளலார் சங்கத்திற்கு மூலிகை கஞ்சி தயார் செய்து ஆதரவற்றவர்களுக்கு வழங்க 100 கிலோ அரிசியும், இதேபோல் அரியங்குப்பத்தில் உள்ள வள்ளலார் சங்கத்திற்கு 100 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சங்க தலைவர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன், அரியங்குப்பம் வள்ளலார் சங்க தலைவர் மாதவன், புலவர் ஆசிரியர் அருணகிரி, விஸ்வநாதன், ஜான் அம்ப்ரோஸ் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தேசிய விருதாளரும் சமூக சேவகருமான ஆதவன் செய்திருந்தார். தியாகிகளுக்கு பென்ஷன் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பிரெஞ்சு இந்திய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் அவரவர் இல்லத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகை அச்சுறுத்தி வரும் வைரஸ் தொற்று தற்போது இந்தியாவிலும் அதிவேகமாக பரவி வருகிறது. இதனால் ஊரடங்கு உத்தரவு மே மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற தியாகிகளுக்கு புதுச்சேரி அரசு நிவாரணத் தொகை மற்றும் பென்ஷன் வழங்கவில்லை. இதனை கண்டித்து புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் அவரவர் இல்லத்தில் தனித்தனியாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் கொரோனா வந்த பிற்பாடு புதுச்சேரி மாநிலத்தை தனிமையாக்கிவிட்டார்கள். அந்த புதுச்சேரி மக்களுக்கும் அந்த பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருந்த மக்களுக்கும் எந்த விதமான கொரோனா சம்பந்தமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை. இது கண்டனத்திற்குரியது. ஊரடங்கு உத்தரவில் பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இரவு பகலும் பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் தெரிவித்தார். நோய் தொற்று பரவாமல் இருக்க நாடு முழுவதும் மே 3 வரை ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை கௌரவிக்கும் வகையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவாமிநாதன், சங்கர், செல்வ கணபதி ஆகியோர் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவாவை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன், வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க மத்திய அரசு நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை நீட்டித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எந்தவொரு தொந்தரவும் தராமல் இரவு பகல் பாராமல் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்று இந்த மாநிலத்தை கிட்டத்தட்ட 1 மாதங்களாக இரவு பகல் பாராமல் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் தலைமைச் செயலாளர் அவர்களும் போலீஸினுடைய
காவல் துறை அதிகாரி டிஜிபி அவர்களையும் நாங்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்று அவர்களுடைய சேவைக்கும் அவர்கள் துறை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக காவலனுடைய புதுச்சேரியில் காவலனுடைய செயல்பாடு என்பது பிற மாநிலங்கள்லாச்சும் காவல்துறை மக்களை வந்து சில சிரமப்படுத்திக்கிறாங்க. புதுச்சேரியில் காவல்துறை நண்பர்கள் போல் செயல்பட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தையும் இன்றைக்கி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதாவது கொரோனா தாக்கம் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற பெருமை வந்து நம்மளுடைய தலைமைச் செயலாளருடைய கீழ் உள்ள அனைத்து அதிகாரிகளும் குறிப்பாக சுகாதாரத்துறை அதிகாரி மருத்துவத்துறை அதிகாரிகள் காவல்துறைகள் காவல்துறை வந்து தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் தங்களுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் பசி எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து இந்த தேசத்தின் பின்னணி வந்து காவல்துறையும் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இன்றைக்கி இணைந்து செயல்பட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிக்கிறாங்க. பிற மாநிலங்களில் வந்து வேகமாக பரவி இருக்குது. ஆனால் இது வந்து இந்த இந்த மாநிலத்தில் புதுச்சேரி வந்து இவ்வளோ கட்டுப்பாடாக வந்து இருப்பதற்கு மூன்று துறை மிக முக்கியமான காரணம். ஒன்று வந்து உள்ளாட்சித்துறை, இன்னொன்று வந்து மெடிக்கல், அடுத்தது வந்து காவல்துறை. இந்த மூன்று துறைகளுக்கும் தலைவராக இருக்கின்ற தலைமைச் செயலாளரை நாங்கள் சந்திச்சுட்டு வந்தோம். அவருடைய தலைமையில் இந்த அரசாங்கம் வந்து நிர்வாகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தின்படி நாங்கள் அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிலேருந்து புதுச்சேரியில் குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் வந்து தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் துப்புரவு தொழிலாளர் இரவு பகல் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார்பாகவும் எங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்தியன் மெடிக்கல் சங்கம் சார்பில் மருத்துவ மாணவர்கள் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண் வழங்கினார். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க ஊரடங்கு உத்தரவு மே 3 வரை அமலில் உள்ளது. மேலும் பலதரப்பட்ட ஏழை மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ மாணவர் சங்கம் ஏற்பாட்டில் மருத்துவ மாணவர்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் கலந்து கொண்டு சுமார் 50 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இதில் மருத்துவ மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நோய் தொற்று பரவாமல் இருக்க வருகின்ற மே 3 வரை ஊரடங்கு உத்தரவை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதனால் ஏழை மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் சுமார் 125 குடும்பங்களுக்கு 3 அரிசி, 5 மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனை காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலபதி வழங்கினார். எஸ்சி எஸ்டி பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர் வேல்முருகன், செயலாளர் தியாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும், மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மளிகை, காய்கறி மற்றும் இறைச்சி கடைகளில் சமூக இடைவெளியை பொதுமக்கள் தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தி வந்ததாகவும், மேலும் இதுகுறித்த ஆய்வை நாள்தோறும் மேற்கொண்ட பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் மேரி உழவர்கரை பிரதான சாலையில் இயங்கி வந்த TK சிக்கன் சென்டர் மற்றும் காந்திநகர் வழுதாவூர் சாலையில் இயங்கி வந்த சண்முகநாதன் கோழிப்பண்ணை ஆகியவை நகராட்சியால் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அரசின் உத்தரவை மீறி இயங்கிய மல்லிகா ஏஜென்சிஸ் என்ற சிமெண்ட் விற்பனை கடை நகராட்சியால் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி வருகின்ற மே 3 வரை உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மளிகை, காய்கறி, பழக்கடை, மீன் மற்றும் இறைச்சி கடைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் அனைத்தும் மதியம் 1 வரை மட்டுமே இயங்க வேண்டும் எனவும், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இதனை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் உழவர்கரை நகராட்சி அவர்கள் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு கபசுர குடிநீர், பால் பாக்கெட் மற்றும் ரொட்டி ஆகியவற்றை முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார்.
கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் இலவசமாக கபசுர குடிநீர், பால் பாக்கெட் மற்றும் ரொட்டி ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன. உப்பளம் பெரிய பள்ளிவாசல் பகுதியில் உள்ள பயனாளிகளுக்கு மாநில முதலமைச்சர் நாராயணசாமி வீடு வீடாக சென்று இலவசமாக கபசுர குடிநீர், பால் பாக்கெட் மற்றும் ரொட்டி ஆகியவற்றை வழங்கினார். மேலும் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும், வெளியில் செல்லும்போது முகக்கவசத்தை கட்டாயமாக அணிந்து சென்று சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தினார். கொரோனா நிவாரண நிதியாக புதுச்சேரி திருமண மண்டபங்களின் உரிமையாளர் சங்கம் சார்பில் 2 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் நாராயணசாமியிடம் சங்கத்தின் நிர்வாகிகள் வழங்கினர். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உபகரணங்கள் வாங்குவதற்காக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என முதல்வர் நாராயணசாமி கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த வகையில் பல்வேறு சமூக அமைப்பினர் மற்றும் வணிக நிறுவனங்கள் நிவாரண உதவி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருமண மண்டபங்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் நிர்வாகிகள் முதல்வர் நாராயணசாமியை சட்டசபையில் சந்தித்து 2 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினர். தவளக்குப்பம் பகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் மோடி கிச்சன் அமைப்பு மூலம் 300 குடும்பங்களுக்கு இரவு உணவு வழங்கினார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்த நிலையில் இது மேலும் மே 3 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதால் ஏழை எளிய மக்கள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வீட்டினுள் முடங்கி கிடக்கின்றனர். பசியால் வாடி தவிக்கும் அவர்களுக்கு உணவு வழங்கும் வகையில் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வேண்டுகோளின்படி மோடி கிச்சன் என்ற அமைப்பின் மூலம் இரவு உணவாக சப்பாத்தி குருமா தயாரிக்கப்பட்டு சுமார் 300 குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அந்தந்த ஏரியா நிர்வாகிகளிடம் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான இரவு உணவை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தெய்வசிகாமணி, தொகுதி தலைவர் லக்ஷ்மி காந்தன், மாவட்ட பொதுச் செயலாளர் வடிவேலு, சுகுமாரன், தொகுதி பொதுச் செயலாளர் தினகரன், இளஞ்செழியன், விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிகண்டன், தொகுதி செயலாளர் நல்லசிவம், கார்த்திக், ஐயப்பன், பாண்டியன், மணி, தங்கதுரை மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களின் சேவையை பாராட்டி அவர்களுக்கு அரிசி, காய்கறிகள், முகக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டன. சீனாவில் தொடங்கி தற்போது உலகம் முழுவதும் பரவிய கொரோனா வைரஸ் என்கிற கொடிய நோயின் தாக்குதலுக்கு ஆளான பொதுமக்கள் பலர் உயிரிழந்து வருகின்றனர். இந்தியாவிலும் இந்த நோயின் தாக்கமானது வேகமாக பரவி வருவதோடு உயிர் சேதத்தையும் உண்டாக்கி வருகிறது. புதுவை மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக புதுவை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அரியங்குப்பம் மேற்கு பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் 3 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ள நேரத்திலும் தங்களது உயிரையும் துச்சமென கருதி அரியங்குப்பம் முழுவதும் கிருமி நாசினிகள் தெளித்தும் ஊர் முழுவதும் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். இவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரிசி, காய்கறிகள், முகக்கவசங்கள் ஆகியவை அவர்கள் அளித்து கௌரவப்படுத்தினர். சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு ஆகியோரது முன்னிலையில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சவுந்தரராஜன், புதுவை பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொருளாளர் சீதாராமன், துணைத்தலைவர் பாண்டியன், துணை செயலாளர்கள் காசிநாதன், தனசேகர், நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் ஏம்பலம் தொகுதி சேலியமேடு குடியிருப்பு பாளையம் பகுதியில் ஊரடங்கு உத்தரவால் வீட்டில் முடங்கி கிடக்கும் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டு நாடார் பேரவைத் தலைவர் புரந்தரதாசர் நல்லாசியுடன் ஏம்பலம் தொகுதி தலைவர், ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி தலைமையில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை
சேலியமேடு குடியிருப்பு பாளையம் அரங்கனூர் பகுதியைச் சேர்ந்த 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை செல்வ ரவி, ரவி, செல்வ பழனிவேலு, கோபாலகிருஷ்ணன், நாகப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் ஊரடங்கு உத்தரவால் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் பாகூர் தொகுதி இருளன் சந்தை பூரான் தொட்டிக்கரை பகுதியில் வாழும் இருளர் பழங்குடியின மக்களுக்கும், காட்டுப்பாளையத்தை அடுத்த கரிக்கன்சேரி பகுதியில் வாழும் இருளர் பழங்குடியின மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் 5 கிலோ அரிசி, 150 ரூபாய் மதிப்புள்ள காய்கறி ஆகியவை 64 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் கபிலன், முபாரக், அன்பரசன், திருவரசன், தொகுதி செயலாளர் ஈழவேந்தன், ஆற்றல் அரசு, பழனிவேல், வீரபாலன், ராசப்பன் உள்ளிட்ட முகாம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா எதிர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு உணவகம் நடத்தி வருபவர் இலவசமாக பாத அழுத்த சிகிச்சை அளித்து வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் அயராது உழைத்து வருகின்றனர். மேலும் காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் விடுப்பின்றி நின்று கொண்டே பணியை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களின் கால்வழியை போக்கும் வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் இலவசமாக பாத அழுத்த சிகிச்சை செய்து வருகிறார். இதனிடையே கொரோனாவால் உணவகங்கள் மூடியுள்ளதால் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றி வரும் காவலர்களுக்கு காவல் நிலையத்தில் சென்று பாத அழுத்த சிகிச்சை இலவசமாக செய்து வருகிறார். இவரது இந்த சேவையை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மாநில மக்களின் முழு ஒத்துழைப்பால் கொரோனா வைரஸ் தொற்றை வென்றுள்ளோம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புகழாரம். பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் ஊரடங்கு உத்தரவு தளர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வேண்டுகோள். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றே புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளை இயக்க வேண்டும். காவல்துறை டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா அறிவுறுத்தல். இந்தியன் மெடிக்கல் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அருண். வைரஸ் தொற்று நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி எச்சரிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.